Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi wa salatu wa salam ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் படைத்திருக்கிறான். இந்த உலகமும் ஒரு குறிப்பிட்ட காலம் இயங்க வேண்டும் என்பதற்காகவும் அதனுடைய இயக்கத்தையும் அவன் அமைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே முஸ்லீம்களாகிய நாங்கள் நல்லமல்கள் புரிகின்ற பல சந்தர்ப்பங்களை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவன் வழங்கியிருக்கிறான். ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்துடைய இந்த சமூகத்துடைய ஆயுட்காலத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட காலப்பகுதி தான், அதாவது 60-70 வயதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி தான் என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலமாக இருக்கும். அது விதிவிலக்காக சிலர் அதைவிட கூடுதலான வயதுடையவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு பிரதானமானதாக அமையப்பெறுவது எங்களுடைய ஈமானை அடிப்படையாக கொண்ட அல்லாஹுடைய தூதரின் வழிமுறையை அடிப்படையாக கொண்ட நல்ல அமல்கள் தான் எமக்கு ஈடேற்றத்தையும் பாதுகாப்பையும் இம்மையிலும் மறுமையிலும் அது தரப்போகின்றது. இந்த வகையிலே தான் ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய சிறப்புகளையும் நாம் கவனத்தில் எடுக்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை இயங்க செய்வதற்காக 12 மாதங்களை அவன் அமைத்திருக்கிறான். அதில் 4 மாதங்களை அவனாகவே சிறப்பித்து வைத்திருக்கிறான். அது மனிதர்கள் சிறப்பித்தவைகள் அல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பித்தவை. இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் சிறப்பித்த மாதங்களில் ஒன்றாகத்தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்கின்ற இந்த ஹஜ்ஜுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய மாதம் எவ்வாறு நன்மைக்கான அறுவடைக்கான ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு தரப்பட்டதோ, அந்த ரமலானுடைய 30 நாள் நோன்புகள் எம்முடைய பாவங்களுக்கு பரிகாரங்களாக ஆக்கிக்கொள்ள நாம் எவ்வாறெல்லாம் முயற்சிகளை செய்தோமோ, எந்த அளவெல்லாம் நன்மையின்பால் விரைந்து போனோமோ, எங்களால் எவ்வளவு நன்மைகளை அறுவடை செய்து கொள்ள முடியுமோ அத்தனையும் நாங்கள் அந்த ரமலானிலே செய்து கொண்டோம், அந்த ரமலானை பயன்படுத்தி கொண்டோம். அதுபோல் அடுத்த ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்திருக்கிறது. துல்ஹஜ் என்பது முக்கியமான ஒரு மாதம். அல்லாஹுடைய முதல் ஆலயமான புனித காபத்துல்லாவை நோக்கி உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்களோ அந்த மக்கள் அந்த காபாவை நோக்கி செல்வதற்கான உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த கஃபாவுக்கு சென்று ஹஜ் என்கின்ற இந்த கிருகைகளின் சிலதை, கடமைகளை, வணக்கங்களின் சிலதை செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே கஃபாவை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இது ஹஜ்ஜுடைய கடமை என்று நாம் சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடமையை யாருக்கு போவதற்கான வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, சக்தி இருக்கிறதோ, ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் கடமையாக்கினார்கள். வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் செய்தாலும் போதும் என்று சொன்னார்கள். எனவே இன்றைக்கு உலகத்தில் அந்த வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் புனித காபாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இலட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு மாதமாக உலகத்துக்கு காண்பிக்கப்படுகின்ற உன்னதமான ஒரு மாதம் ரமலானுடைய மாதம், இந்த ஹஜ்ஜுடைய மாதம். இந்த ஹஜ்ஜு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே துதிக்கின்ற ஒரு வணக்கத்தை வெளிக்காட்டுகின்ற கிரியையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஹஜ்ஜுக்கான வசதி வாய்ப்புகள் பெற்றவர்கள் அங்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி அவர்கள் ஹஜ்ஜு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹஜ் அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் அல்லாஹ் கொடுக்கப் போவதில்லை. அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்தை அந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அவர்கள் பாவங்கள் அற்றவர்களாக புனிதர்களாக அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு பின்னால் ஊர் திரும்புவார்கள்.
எனவே இந்த நன்மை பெறுவதற்காக வசதி வாய்ப்புள்ளவர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கடமையாக்கி வைத்திருக்கிறார். அதே நேரம் இந்த ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத மக்கள் அவர்களுடைய ஊர்களிலே தங்கியிருப்பார்கள். அந்த மக்களும் இந்த நன்மைகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை அதிகமாக பெற வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். துல்ஹஜ் மாதம் என்று சொல்லும்போது அதனுடைய முதல் 10 நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகளோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. இந்த 10 நாட்களுக்கும் விசேடமான சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நல்ல அமல்கள் செய்கின்ற ஒரு காலமாக துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லா, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் அமலும் சாலிஹ் என்கின்ற சாலிஹான அமல் செய்வது தான் அல்லாஹ் மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்களாக நீங்கள் சொல்கிறீர்களே, இந்த அடிப்படையை பார்க்கும்போது இது அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை பொருளாதாரத்தை அத்தனை இழந்து சத்தியத்துக்காக அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக போராடுகின்ற அந்த ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரியவையா என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அது சிறப்புக்குரியதான், அதை விடவும் சிறப்புக்குரியது. ஆனால் அந்த ஜிஹாதிலே பங்கு கொள்கின்ற ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த ஜிஹாதிலே பங்கு கொள்கின்றவர் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அதற்காக அர்ப்பணிக்கிறார், அதற்காக தன் உயிரை அர்ப்பணிக்கிறாரே, அவர் அதில் ஷஹீதானால் அது இதைவிட சிறப்பு தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கருத்துள்ள ஹதீஸை நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். எனவே ஹஜ்ஜுக்கு ஒரு சிறப்பில் ஒரு முக்கியமான சிறப்பாக துல்ஹஜ்ஜுடைய தலைப்புரை கண்டதிலிருந்து அந்த 10 நாட்கள் முடிகிற வரைக்கும் செய்யப்படுகின்ற எந்த ஒரு சாலிஹான அமலாக இருந்தாலும் நற்கிருகையாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்திலே மிகவும் நட்கூலிகள் கிடைக்கின்றவையாக அமைகின்றது. அதே நேரம் அந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாகவும் அமைகிறது. எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையில் அல்லாஹ் எதை விரும்புகிறான், அவனுடைய விருப்பத்துக்குரியவை காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டவனாகத்தான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய காரியங்களை கடமைகளை அவன் செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் விரும்புவதை செய்தால்தான் அவன் நமக்கான கூலிகளை தருவான். அந்த கூலிகள் தான் நம்மளை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறது. எனவே ரப்புல் ஆலமீனுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல்களில் ஒன்றாக இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய சாலிஹான அமல்கள் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா ஃபஜ்ரிலே சொல்லும்போது, வல் ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாளி நஷீர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு அல்லாஹ் சில செய்திகளை அந்த அத்தியாயத்தில் தொடராக சொல்ல வருகிறான். இந்த வசனத்துக்கு இமாமுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹு தஆலா வலையாளி நஷீர், 10 இரவுகள் மீது சத்தியமிட்டு சொல்கிறானே, அந்த 10 இரவுகளும் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகின்ற செய்தியாக அதனுடைய தப்சீர் விளக்கமாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 10 நாட்களுக்குரிய அமல்கள் எவை என்று எங்களுக்கு சொல்லி தரப்படவில்லை. இந்த அமலை நீங்கள் முதலில் செய்யுங்கள், இந்த அமலை முதலில் செய்யுங்கள் என்று ஒரு வரிசை முறை பிரகாரமாக அமல்கள் எங்களுக்கு பட்டியலிடப்பட்டவைகளாக தரப்படவில்லை. சாலியான அமல்கள் என்றால் இவைதான், இவைகள் முதலாவது இது அமைவது, இது இரண்டாவது அமைவது, இது மூன்றாவது அமைவது, இது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் முறையில் எங்களுக்கு தரவில்லை. ஆனால் அவர்கள் பொதுவாக சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால், நீங்கள் நல்ல அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாலிஹான அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய என்னென்ன நல்ல காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை கூடுதலாக இந்த 10 நாட்களில் செய்யுங்கள் என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ஏனைய காலங்களிலும் தொழுவோம், அதே போல் இந்த காலத்திலும் நாங்கள் கண்டிப்பாக தொழத்தான் வேண்டும். ஏனைய காலங்கள் நாங்கள் தர்மங்கள் செய்வோம், சதக்காக்கள் செய்வோம், அதே போல் கூடுதலாக இந்த 10 நாட்களிலும் கூடுதலாக தர்மம் செய்வேன். இதுவும் சாலிஹான அமல் தான். எங்களுக்கு பொதுவாக தெரியும், ரமலானுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸை நாம் பார்க்குறோம்.
அல்லாஹுடைய தூதர் இருந்த சாலிஹான் அமலை அதிகமாக ரமலானுடைய காலத்தில் செய்திருக்கிறார்கள், அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பொதுவாக ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும் இந்த சதகாக்களை செய்யலாம், இந்த தான தர்மங்களை கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ் சிறப்பித்து தருகின்ற இந்த மாதங்கள் செய்கின்ற போது அதற்கான அந்த தர்மத்துக்கான கூலி, அதற்காக கிடைக்கின்ற நன்மைகள்லாம் அதிக வெயிட் உள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரமலான் காலத்தில் அல்லாத ஏனைய காலத்தில் இதுகாலம் வரை நாங்கள் செய்தோம். ஷவ்வாலிலே ரமலானுக்கு பிறகு வந்த ஷவ்வாலி மாதத்திலேயும் நல்லமல் செய்தோம். ஷவ்வாலுக்கு பிறகு வந்த துல்காவதாவில் நல்லமல் செய்கிறோம். துல்காவதாவுக்கு பிறகு துல்ஹஜ்ஜுடைய மாதம் வருகிறது, இதையும் நாங்கள் நல்லமல் தான் செய்ய போகிறோம். ஆனால் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இப்படி தொடராக செய்து வருகின்ற இந்த நல்ல அமல்களிலே ஒரு குறிப்பிட்ட காலம் நன்மைக்கான அறுவடை காலமாக எங்களுக்கு தரப்படுகிறது. அதிலே நாங்கள் இன்னும் கூடுதலாக இந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். துல்காவுதாவுடைய மாதத்திலே நாங்கள் செய்கிற எல்லா சாலியான அமல்களையும் துல்ஹஜ்ஜிலையும் செய்ய வேண்டும். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், இது நன்மைக்கான ஒரு சீசனாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரங்களை புரியும் போது நாளாந்த வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்துக்குன்னு ஒரு சீசன் ஒன்று இருக்கிறது, ஒரு காலம் ஒன்று இருக்குது. அதிலே மக்கள் கூடுதலான வியாபாரங்களை செய்வதற்கு எப்படியெல்லாம் ஈடுபாடு காட்டுவார்களோ, அந்த சீசன் என்பதை எப்படி புரிந்து கொள்கிறார்களோ, அதே போல் இந்த நன்மைக்கான ஒரு சீசனாக ஒரு காலமாக நாம் இதை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே இந்த 10 நாட்கள் என்பது வளமையை விட கூடுதலாக நன்மைகள் செய்கின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகின்றதாக ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு சாலியான அமல்களை நாங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். ரமலானில் எப்படி சாலியான அமல்களை அதிகமாக செய்து காலத்தை கழித்தோமோ, அதுபோல் இந்த 10 நாட்களுடைய காலங்களையும் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய முறையிலே கழிப்பதற்காக கூடுதலாக நாம் எம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதில் வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், அதிக நன்மைகளை பெறுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்களும் இந்த நன்மைகள் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கும் சேர்த்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் வளமையாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரம் அது எங்களுக்கு தவறிவிடக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் இந்த 10 நாட்கள் வந்தால் நாம் இன்னும் அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். காலையிலே சுபஹு தொழுகைக்கு பின்னால் கூடுதலாக குர்ஆன் ஓதுவது, அதே போல மஹ்ரிபுடைய நேரத்துக்கு பின்னால் கூடுதலாக குர்ஆன் ஓதுவது. அப்போ இந்த நன்மை என்பது சாலிஹான அமல், இது கூடுதலாக இன்னும் செய்ய வேண்டும். 10 நாள் கழிகிற வரைக்கும், இந்த சீசன் முடிகிற வரைக்கும், நன்மைக்கான வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிகிற வரைக்கும் ஏனைய நாளை விட அதிகமாக நன்மை செய்ய வேண்டும். அப்போ கூடுதலாக நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல் கூடுதலாக அல்லாஹை தஸ்பீஹம் செய்கின்ற, துதிக்கின்ற அந்த அடிப்படையை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹை திக்ரு செய்கின்ற அந்த திக்ருகளை கூறிக்கொள்வதன் மூலமாக அதிகமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் தான தர்மங்களை கூட அதிகமாக நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மக்களையும் நாம் அணுகி வளமையாக கொடுக்க தர்மத்தை இந்த 10 நாட்களுக்குள் அதிகமாக கொடுப்போம் என்று வசதி உள்ளவர்கள் அதற்கான அந்த நன்மையையும் பெற்றுக்கொள்கின்ற வழியிலே இறங்கலாம். அதே போன்று இந்த நோன்பு பிடிப்பதை பொறுத்த வரையில் இதுவும் ஒரு சாலியான அமல் தான், இதுவும் ஒரு சாலியான அமல் தான். அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோன்பது என்பது பிரத்யேகமாக குறிப்பிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோன்பதனால் அந்த வருடத்தினுடைய பாவம் முந்தைய அடுத்த வருடத்தினுடைய பாவங்களுக்கும் பரிகாரமாக அது அமையும் என்ற அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், யுகஃபிருசனால் மாதியா அவள் பாக்கியா. அப்போ கடந்த வருடத்தினுடையவும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற வருடத்தினுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று அரஃபாவுடைய நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இது துல்ஹஜ்ஜுடைய நாளில் வரக்கூடிய ஒரு நோன்பு. அப்போ இந்த நோன்பும் ஆஜிகள் பிடிக்க மாட்டார்கள். ஆஜிகள் மீது இந்த அரஃபாவுடைய நோன்பு கட்டாய கடமையாக்கவில்லை, அவர்களுக்கு கடமையும் அல்ல. ஆனால் ஹஜ்ஜுக்கு போகாதவர்களாக இருக்கின்ற மக்கள் அரஃபாவுடைய அந்த நாள் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், 9வது நாள் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த நோன்பு பிடிப்பதனால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னென்னா, எங்களுடைய பாவங்களுக்கு அவை பரிகாரமாக அமைகிறது என்ற நன்மையை வல்ல ரஹ்மான் எங்களுக்கு தருகிறான். எனவே அந்த 9வது நாள் நான் நோன்பு நோட்கொள்வது போல, பிற 1-10 வரைக்கும் நோன்பு நோட்கலாமா, பிறநாள் வரைக்கும் நோன்பு நோட்கலாமான்னு கேட்டால், அப்படியும் விரும்பியவர்கள் நோட்கலாம், கூடாது என்பதற்கு ஆதாரம் கிடையாது.
ஆனால் இதை செய்து கொள்ளலாமா என்று கேட்டால், நன்மையான அடிப்படையில், சாலிஹான அமல்கள் என்ற அடிப்படையில் இதை நாம் செய்து கொள்வதற்கு நமக்கு எந்த தடையும் வரவில்லை. இல்லை, சாலியான அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமானவை, எனவே இந்த 10 நாட்கள் அதிக நன்மை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டின அந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் எவராவது விரும்பினால் 10 நாளும் நோன்பு நோட்கலாம், அது அவர் மீது குற்றமில்லை. அல்லது 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு நோட்கலாம், அது கட்டாயமான ஒரு சுன்னத். அவர் அதை தான் விரும்பினார், அவர் அதையும் செய்யலாம். அரஃபாவுடைய நாள் வருகிற வரைக்கும் துல்ஹஜ்ஜுடைய பிறையிலிருந்து அவர் நோன்பு நோட்க விரும்பினால் அவர் தொடராகவும் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். இதை தடுப்பதற்கு எந்த ஆதாரமும் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் ஆர்வம் ஊட்டப்பட்டதாக சாலியான அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கூடுதலாக வந்திருப்பதனால் நாம் இதை செய்து கொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் பாருங்கள், இந்த சுன்னத்தான நோன்புகள் என்று நாங்கள் அடிப்படையில் இந்த 10 நாளுக்குள்ளே அரஃபாவுடைய நாள் வரைக்கும், அது 10வது நாள் பெருநாளுடைய நாள். அப்போ இந்த 1வது அந்த நாளுக்குள்ள அரஃபாவுடைய நாள் வருகிற வரைக்கும், 9வது நாள் வரும் வரைக்கும் இது ஒரு சுன்னத்தான நோன்பாக ஆக்கப்படுகிறது. அதே போல் சுன்னத்தான தொழுகைகள் என்பது எங்களுக்கு தெரியும், கூடுதலாக நாங்கள் தொழுவோம். நஃபீலான தொழுகைகள் நிறைய தொழ வேண்டும். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், நீங்கள் அதிகமாக சுஜூது செய்து கொள்வதன் மூலமாக அல்லாஹை நெருங்க முடியும் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையை பொறுத்தவரை நாம் பார்க்கும்போது அதிகமாக சுஜூது செய்வதுதான் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியது. நாளை மறுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் ஒன்றாக இருப்பதற்குரிய வாய்ப்பாகவும் அது இருக்கிறது என்ற அடிப்படையிலே அதிகமாக நாங்கள் நஃபீலான வணக்கங்களில் ஈடுபடலாம். இதே காலங்களிலே நஃபீல் தொழுகைகள், சுன்னத் தொழுகைகளை நாங்கள் கூடுதலான அக்கறை இல்லாவிட்டாலும், காட்டாது விட்டாலும் இந்த 10 நாளுக்குள் அதிகமாக செய்யலாம். அது அல்லாத காலங்களையும் செய்யலாம். அது அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்றால், சுவர்க்கத்திலே அவர்களோடு தோழர்களாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதிகமாக சுஜூதி செய்யுங்கள் என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே இந்த 10 நாட்களுக்குள்ளேயும் அதிகமாக நஃபீலான வணக்கங்களில், தொழுகைகளில் நாம் ஈடுபடலாம். அதே போல் பாருங்கள், அதோட 10வது நாள் அதுதான் பெருநாளுடைய நாள், உலுஹியா கொடுக்கின்ற வணக்கத்துடைய நாள். அல்லாஹுக்காக அனுமதிக்கப்பட்ட பிராணிகளை, ஆடு மாடு ஒட்டகங்களை அல்லாஹுக்காக அவனுடைய பேரிலே ஏழைகளுக்காக கொடுக்கின்ற தான தர்மங்கள், அதுக்கு நாங்கள் குர்பான் என்று சொல்கிறோம். இந்த குர்பானை கூட குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ளாக நாங்கள் அதாவது உலுஹியாவுடைய அந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அதுவும் எங்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டதாக இந்த 10வது நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் உலுஹியாவுக்கான வசதி வாய்ப்பு இருக்கின்றவர்கள் இந்த வணக்கத்திலையும் அவர் ஈடுபட்டு கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த தக்பீர்கள் அதிகமாக சொல்கிறது, அல்லாவை துதிக்கின்ற, தூய்மைப்படுத்துகின்ற, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் தக்பீர் சொல்கிறோமே, பெருநாளுடைய நாட்களில் சொல்கிற தக்பீர்கள், அதையும் நாங்கள் அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பெருநாள் தின அந்த 10வது நாள், துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள் அமைகின்ற அந்த நாள், இதிலே அதிகமாக நாங்கள் தக்பீர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் சஹாபாக்களுடைய அந்த அறிவிப்புகளை பார்க்கும்போது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இந்த மினாவுலே இருக்கின்ற கால சந்தர்ப்பத்திலே அதிகமாக அவர்கள் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மினாவிலே அவர்கள் கூடாரத்தின் தக்பீர் சொல்வார்கள், அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் தக்பீர் சொல்லுவார்கள். அந்த மினாவே தக்பீரினால் அதிரும் என்று புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ்கள் மூலமாக, அதாவது அவர்களுடைய செயல்கள் வந்திருக்கின்ற செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த பெருநாள் என்பதும் துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளுக்குள்ளே வருவதனால் நாம் அதிகமாக தக்பீர்களை சொல்லி அல்லாஹை துதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக நன்மைகள் என்ற அடிப்படை பார்க்கும்போது சில நேரம் எங்களுக்கிடையிலே, நண்பர்களுக்கிடையிலே, உறவினர்களுக்கிடையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு கோபத்தாபங்கள் இருக்கலாம், மனமுறிவுகள் இருக்கலாம். இந்த நிலையிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் இதுவும் ஒரு சாலிஹான அமல்தான். உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பதும் ஒரு சாலிஹான அமல்தான், அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு செயல்தான் என்ற அடிப்படையிலே எங்களுக்குள்ளே இருக்கின்ற கசடுகள் அல்லது கோபத்தாபங்கள் இது போன்றிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொண்டு சகோதரர்களாக, உறவுகளை பேணியவர்களாக நடப்பதற்கும், அதுவே அல்லாஹ்வுடைய நன்மைகளாக பதிவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். எனவே நாங்கள் அமல் செய்கின்ற போது இவைகளையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் உறவு முறையை துண்டித்து கொண்டு வாழுகின்றவனுக்கு சுவர்க்கம் தடுக்கப்படுகிறது என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இத்தகைய ஒரு நிலை எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால், உறவுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குமாக இருந்தால்,
எங்களுடைய நன்மைகளை வீணடிக்க போகாத வகையில் அந்த உறவுகளையும் சேர்ந்து கொண்டு எங்களுடைய நட்பை நாங்கள் புனிதப்படுத்துகின்றவர்களாக, அல்லாஹை நேசிக்கின்றவர்களாக, அல்லாஹுடைய தூதரை நேசிக்கின்றவர்களாக, அதிகமான இந்த நாட்களிலே அமல்களிலே இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக நாங்கள் அமைப்பதற்கு எங்களுடைய இந்த 10 நாட்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக அதே போல் 10வது நாள் பெருநாளுடைய தினத்திலே அந்த நாள் தக்பீரை கொண்டு அலங்கரிக்க செய்யப்படுவது போல இஸ்லாத்துக்கு முரண்பட்ட காரியங்களில் அந்த நாளை நாம் வீணடித்து விடக்கூடாது. சினிமா பார்ப்பது என்ற அடிப்படையில் சில இளைஞர்கள் புறப்படலாம், அல்லது வேறு வேறு இஸ்லாத்துக்கு முரண்பட்ட கலாச்சாரங்களிலே கேளிக்கைகளில் ஈடுபடலாம். அப்படி யாராவது ஈடுபட்டால் அவர்கள் புனிதமான இந்த 10 நாட்களுடைய எல்லா நன்மைகளும் அவர்கள் வீணடித்தவர்களாக மாறிவிடுவார்கள். அநியாயமாக எங்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் நாம் தாரை வார்த்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் இல்லாத பாவிகளாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும். அதை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நன்மைகளை அதிகமாக பகிர்ந்து கொள்வதற்கும் செயல்படுத்திக் கொள்வதற்கும் இந்த 10 நாட்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மானதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.